பவானி சேல் நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவானி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது இன்று ஆக மகிழ்வோம் ஆட்களிப்போம் ஹல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் ஆட்களிப்போம் உயர்த்தி அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி மீண்டும் சேர்ந்து சொல்லலாமா அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு ரெண்டு கரங்களை தலைக்கு மேல தட்டி சொல்லுங்க என் வாழ்க்கையில தோல்வி இல்லை ஏன்னா ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் ஜெயிக்கிறவரா இந்த உலகத்தில் பிறந்து எல்லா பிசாசின் சோதனைகளையும் கர்த்தர் ஜெயித்தார் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா ஆமென் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவரா இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் பிறந்து அவர் தம்முடைய சரீரத்தை தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் ஜெயித்து அந்த ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்கும்படியாய் நம்ம கரத்தில் கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் இயேசு நீங்க இருக்கையில் நான் சோர்ந்து போவதில்லை சொல்லுங்க பார்க்கலாம் நான் சோர்ந்து போவதில்லை ஆமேன் அப்பா இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லை ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா அவரை விட்டு கொஞ்சம் லைட்டா அப்படி விலகி போயிட்டா தான் நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து சேரும் ஹல்லேலூயா எப்பவுமே அப்பா என் கூட இருங்கப்பா நீங்க இருக்கிற வரைக்கும் நான் எதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை நான் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாம் நல்ல சத்தமாய் பாடி அவரை உயர்த்தி ஆராதிக்கலாமா ஓ தேங்க் யூ ஃபாதர் ஓமை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சொல்லி போவ நல்ல சத்தமாய் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சொல்லி போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு இயேசு நீங்க இருக்கையில நல்ல கரங்களை தட்டி சொல்லி போவதில்ல இயேசு நீங்க இருக்கையில நாங்க சொல்லி போவதில்ல சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க நல்ல சத்தமாய் சொல்லி போவதில்ல இயேசு நீங்க இருக்கையில நாங்க சொல்லி போவதில்ல அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்த நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி இருக்கையில நாங்க சொல்லி போவதில்ல நல்ல உற்சாகமா இயேசு நீங்க சொல்லு போவதில்ல தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே நீங்க நல்ல ரெண்டு கரங்களை தட்டி போவதில்ல ஏசு நீங்க இருக்கையில நாங்க சொல்லு போவதில்ல எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே இயேசு நீங்க நல்ல சத்தமாய் நாங்க சோர்ந்து போவாதில்ல எல்லாம் சோர்வினாவை வெளியேறட்டும் கையில நாங்க சோர்ந்து போவாதில்ல
ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே, இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நல்ல சத்தமாய் அவரை உயர்த்தி ஆராதிக்கலாம். கரங்களை, ரெண்டு கரங்களை தட்டி, ஓ தேங்க் யூ ஃபாதர், போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே சேர்ந்து. எல்லாமே எனக்கு, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க, ரெண்டு கரங்களை தட்டி உணர்ச்சி நாளத்திலிருந்து சொல்லலாமா, நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. இயேசு நீங்க, நல்ல கரங்களை தட்டி நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்க, நல்ல சத்தமாய் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்துல நபரை பார்த்து சொல்லலாம், நீங்க இருக்கிற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே சு, எல்லாமே சு இயேசு. மீண்டும் சொல்லலாமா, எல்லாமே சு இயேசு இயேசு, எல்லாமே சு இயேசு இயேசு. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கழைத்தார். அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கழைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட அடிமையை தெரிந்தெடுத்தார். அவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். நல்ல சத்தமாய், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே சு எல்லாமே சு இயேசு இயேசு, எல்லாமே சு இயேசு இயேசு, எல்லாமே சு இயேசு இயேசு, எல்லாமே சு இயேசு இயேசு. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல சத்தமா, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து
என்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நல்ல சத்தமா, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லடோ சென்று. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே சு, எல்லாமே சு, எல்லாமே சு, ஏசு ஏசு, எல்லாமே சு, ஏசு ஏசு, எல்லாமே சு, ஏசு ஏசு, எல்லாமே சு. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா, எல்லாமே சு, ஏசு ஏசு, எல்லாமே சு, ஏசு ஏசு, எல்லாமே சு, ஏசு ஏசு, எல்லாமே சு, ஏசு ஏசு. ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு எல்லாமே அவர் மாத்திருந்தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிற மொபைல் கீழே போட்டால் அது சாப்டர் க்ளோஸ். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அழியாத ஒரே பொக்கிஷம் யார் தெரியுமா? நம்ம உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா அவங்க கூட இருப்பது தான் எனக்கு வாஞ்சன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் பாடிடுங்க பார்க்கலாம். உங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்களில் முழங்கால் பாடிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க என்பதை ஆண்டவர் முழுவதுமாய் அறிந்து வைத்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்த போது எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில், ஒன்றும் இல்லாத நிலைமையில் அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்தான். பிறருக்காய் அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் அந்த தேசத்திற்காக. என் குடும்பத்தில் எத்தனை சூழ்நிலை எனக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, இந்த தேசத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன். என் குடும்ப சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இன்னைக்கு எல்லாரும் முழங்கால் பாடிட்டு ஆண்டவர் சமூகத்தில் செல்ல போகிறோம். உங்க குடும்பத்தை, உங்க இருதயத்தின் சூழ்நிலைகள், உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உள்ள சின்னாலத்தில் இருந்தவரை நம்ம ஆராதிக்கலாமா? அவருடைய கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள்
சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா அவர்கள் தோல்வியை சந்திக்க கூடாது ராஜா. அவர்கள் வாழ்க்கையில இனி கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்கவே கூடாது. ஒரு புதிய பலனை கர்த்தர் உண்டாக்குவீராக. உம்முடைய பிரசன்னம் ஒன்றே போதும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை செத்து போன சடலத்துக்கு சமம். பிரசனம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஜீவனோடு கூட வாழ முடியாது. உங்களுடைய கிருபை இல்லைன்னு சொன்னா என்றைக்கும் நாங்கள் மரித்து போயிருப்போம். எங்களை மீட்டெடுத்தீரே, உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ தேங்க்யூ ஃபாதர். இந்த ராத்திரி வேளையிலே உங்களுடைய மங்காத அபிஷேகம் அப்பா. இப்பொழுதே இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் மூலமாய் பார்க்கிற, சேனல் மூலமாய் பார்க்கிற, பேஸ்புக் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய மங்காத அபிஷேகம், உம்முடைய விலையேற பெற்ற வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் மங்கி எரிகிற எல்லா தீ அனல் மூட்டி எழுப்பும்படியான ஒரு அக்னியின் அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது வைப்பீராக. பிரசனம் ஒன்றே போதும் அப்பா. பிரசனத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம். எந்த எதிர்பார்ப்போடு இந்த ராத்திரி வேளை நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ கர்த்தர் அந்த எல்லா வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராகும். உங்களுடைய கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ராத்திரி முழுவதும் பிரசனம் மட்டும் இருந்தா போதும் அப்பா. பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசனத்தை அனுப்புங்கப்பா. உங்களுடைய தெய்வீக பிரசனம் எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றட்டும். கடன் பாரங்கள் மாறட்டும். எல்லா குடும்ப ஆசீர்வாத தடைகள் மாறட்டும். எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதமான கரம் அப்பா எல்லாரும் இதை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். மீதியாயிருக்கிற எல்லா காரியத்தின் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும். துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மீண்டுமாய் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை எடுத்து இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த லிங்கை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் அதை பார்ப்பதனால் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் மேலே இருக்கிற அதே அபிஷேகம் அவங்களுக்கும் போய் சேரும். உங்கள் மேலே இருக்கிற